ஹாய் டூர்ஸ், திஸ் இஸ் சென்டர் பிவட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெச் ஃப்ளோவில் இருக்க ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச் ஃப்ளோ அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷ் டூல்ஸில் போனீங்கன்னா இன்சர்ட் ஹெச் லூப் இதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஹெச் லூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ இன்சர்ட் ஹெச் லூப் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ இன்சர்ட் ஹெச் லூப் கொடுத்தனா நான் எங்கே வேணால் ஒரு லூப் ஆட் பண்ண முடியும் இந்த நடுவில். இது ஏன் இந்த இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்கான் இருக்குது. ஹெச் லூப் வந்து குவாட்ரேட்டல் டோப்பாலஜி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல நின்றுடுச்சு. பட் நம்ம இது கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஃபேஸ் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு என்கான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஹெச் ஃப்ளோ வரல. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் 6 இருக்குது, இங்கே ஒரு அன்வான்ட் எஜ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஜ்ஜை ரிமூவ் பண்ணிடலாம், இந்த இடத்துல மல்டிகிட் போட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போல்லாம் பண்ணிங்கன்னா 4 ஃபேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம எஜ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்து எஜ்ஜில் இப்போ டெலீட் பண்ணிடலாம். வெறுமையான எஜ்ஜை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டெக்ஸ் வந்து ஐசோலேட்டடாக தனியாக இருக்கும். அந்த வெட்டெக்ஸை வந்து நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தனா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்க வெர்டெக்ஸ் எல்லாமே ஜாயின்ட் எண்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா, கண்ட்ரோல் இசட் போட்டு இந்த எஜ்ஜை செலக்ட் பண்ணியிருக்கும் போதே என்ன பண்ணணும்னா, வெறுமனே டெலிட் கொடுக்காம கண்ட்ரோல் டெலிட், இங்கே ஷார்ட்கட் சைடில் தெரியும், கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தோன்னா அந்த இடத்துல எஜ்ஜு வெட்டெக்ஸ் இல்லாமல் போயிடும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல மல்டிகேட் வச்சு நான் ஜாயின் பண்ணலாம். இந்த மல்டிகேட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா மெஷ் டூல்ஸில் போனீங்கன்னா மல்டிகேட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தா கூட வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம இங்கே ஒரு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அன்வான்டாக ஒரு எஜ்ஜு நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி வருது. இந்த எஜ்ஜை கண்ட்ரோல் டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே இடத்துல வெட்டெக்ஸ் இல்லாமல் டெலிட் ஆகிடும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஸ்மூத் மோடில் பார்த்தோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்க எரர் என்னென்னு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெச் ஃப்ளோ இருக்கும், அதனால் ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாடலில் அப்படி இல்லாததுனால இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மல் மோடு கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல போய் பார்த்தோன்னா சேம் இங்கேயும் அன்வான்டாக ஒரு எஜ் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஹெச் ஃப்ளோ ஒர்க் ஆகலை. ஏன் இந்த இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 5 ஃபேஸ் ஒரு என்கான் இருக்குது இந்த ஃபேஸில். இப்போ நம்ம இதை டெலிட் பண்ணிட்டால் இந்த இடத்துல இருக்க எரர் போயிடும். கண்ட்ரோல் டெலிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. மல்டிகட் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எஜ்ஜு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எஜ்ஜு செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் எஜ் லுக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மாடல் ஃபுல்லாக வரும். இங்கேயும் ஒரு எரர் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இதை டெலிட் பண்ணிட்டு இது கூட இதை கம்பைன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு கம்பைன் பண்ணலாம். மல்டிகட் செலக்ட் திஸ் எஜ் திஸ் வெர்டெக்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஹெச் லூப் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்போ 3 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாடல் கரெக்டாக இருக்கும், எரர் இல்லாமல். ஹெச் ஃப்ளோ அப்படின்றது குவாட்ரேட்டல் டோப்பாலஜி அப்படின்றது மூலமாக தான் ஒர்க் ஆகும். 4 ஃபேஸ் இருந்தால் தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஹெச் ஃப்ளோவில் சில பக்கும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ் இருக்குது, நிறைய எஜ் இருக்குது இந்த ஒரே ஃபேஸில். ஆனால் நம்ம இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் எஜ் லூப் கொடுத்தோன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து 18 இருக்க பக் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் எஜ் லூப்பு, இங்கே நடுவில்லாம் அந்த தனியாக தொங்கிகிட்டு இருக்க வெர்டெக்ஸ் இருக்குது. இதை முதல்ல மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னா அந்த எஜஸ் அந்த வெர்டெக்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுனால எரர் வருது.
இப்போ இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மேலே பார்ப்போம். இங்கே கிளிக் பண்ணோன்னா இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இவந்தோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5-6 ஃபேஸ் கிட்ட 5-6 ஏஜ் கிட்ட இருக்குது, என்கான் இருந்தும் ஒர்க் ஆகுது. இதுதான் இதில் இருக்குது பக். இதை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, மல்டிகட் யூஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சரியாயிடும். இந்த மாதிரி தான், இது சிம்பிள் மாடலாக இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. இதுவே நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மாடலாக போடும்போது அந்த இடத்துல 4 ஃபேஸ் இருக்கிற மாதிரி குவாட்ரேட்டர் டாப் அடிச்சிலேயே போட்டிங்கன்னா தான் அது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க சர்க்குலர் மேலே இருக்குல்ல, அதிலலாம் என்ன பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் போக் ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சென்டரில் ஜாயிண்ட் ஆகிடும். ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எஃப் அமுங்கினீங்கன்னா போதும், ஷார்ட்கட் இந்த சைடில் வரும். இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இன்சர்ட் எஜ் லூப் ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல இன்சர்ட் எஜ் லூப் கொடுக்குறேன். கொடுத்தானா என்ன ஆகுனா ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் வரும். இதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸ்க்கு ஜாயிண்டில் இருக்க எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F11 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெர்டெக்ஸ் கூட ஜாயிண்டாக இருக்க எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரூட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கேல் பண்ணி இன்சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எஜ் லூப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிற எஜ் மாடல் இருக்க எச் லோவ் எல்லாமே கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் மாடல் போடும்போதே பண்ணணும், மாடல் முடிச்சிட்ட அப்புறம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் மாடலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சென்டர் பிவட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.